அடுத்து போன் வாவ் செம்ம பீஸ்ரா. என்னடா இந்த பீஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. சரியான பீஸ்ரா. ப்ரான் கொடுக்கும்போது விரல கூட சேர்த்து கொடுக்குறா. ஆஹா, ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துச்சு. ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு உங்களுக்கும் சொல்லிடுறேன். முதல்ல நமக்கு வந்து பரோட்டா இருக்குது, அண்ட் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, அண்ட் ஸ்பெஷல் சில்லி சிக்கன், ப்ரான் 65, ரேணிகுண்டா சிக்கன், காடை ஃப்ரை, அண்ட் சிக்கன் கிரேவி, ஆட்டு குடல் குழம்பு, அண்ட் பஞ்சாபி சிக்கன், சிக்கன் பிரியாணி, அண்ட் மட்டன் சுக்கா, ஃபிஷ் போன்லெஸ், அண்ட் அம்பர்லா சிக்கன், அண்ட் இங்கே ரொம்ப ஸ்பெஷலான மட்டன் போன் குழம்பு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டையாட போகிறோம். ஸோ ரெடியாடா, உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றது அப்போ சொல்லு. சரியா, இப்போ முதல்ல நம்ம வேட்டையாடுப்போம். இது எல்லாத்தையும் நான் ஓரமாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். அப்போ தான் உன்னால் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடும். ஓகேவா? ஓகே, இது எடுத்து எல்லாத்தையும் நான் வந்து இருந்துக்கு போன மாதிரிட்டு அவருக்கு எது பிடிச்சிருக்குன்றது நான் வந்து சொல்லுவேன். ஓகே, சாப்பிடலாமா? ஓகே, சிக்கன் பிரியாணி. வாவ், செம்ம பீஸ்ரா. என்னடா இந்த பீஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. சரியான பீஸா? ஓகே, சூப்பரா. பிக் பீஸா இருக்குல்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல் நான் ஒன்று வைக்கிற மாதிரி அப்படியே அப்படியே போய் ஊட்டி விட்டுறேன். சரியா, சிக்கன் பிரியாணி மட்டும் இருக்குமாரு. ஆமாம், அப்படியே அப்படியே பிரியாணி நல்லா வாசகமாக இருக்குது. ரைஸ் அப்படியே வந்து சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் நல்லா சாஃப்டாக போகுது, நல்லா பொலப்பொலனும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த சவுத் இந்தியன் திண்டுக்கல் அந்த ஸ்டைலில் பிரியாணி தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அண்டு சிக்கன் பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் லேயராக இருக்குது, அது தொட்டோன்னு அப்படியே உதிருது. நல்ல பெரிய பீஸு, நல்லா உதிர்ந்து வருது. சாப்பிட்டு பெரிய அப்படி இருக்குது. பிரியாணியில் இருக்க சிக்கன் நல்லா செம்ம பீஸ் இருக்குது. எப்படி கையில் தொட்டால் உதிர்ந்து உதிர்ந்து வந்துடும், அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குதா? போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரை அப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது. மீன் எப்பவுமே சாஃப்டாக தான் இருக்கும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிடும்போது தெரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ். மோஸ்ட்லி கோஸ்டல் சைடில் தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், பட் இந்த இடத்துலையும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து போன், மட்டன் போன், நல்லி எலும்பு, பொரி வந்துச்சா? இந்த வீட்டு அப்புறமா தட்டி உறிஞ்சு எடுத்துடலாம். சரியா, இதை நாங்கள் தட்டி உறிஞ்சு எடுக்க போகிறோம். அடுத்து ப்ரான் 65, ப்ரான் 65 நல்லா ப்ரான் நல்லா பெரிய சைஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் ப்ரான் கொடுக்கும்போது விரல கூட சேர்த்து கேட்குறாங்க. சீ ஃபுட் எல்லாமே இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆசம் மட்டன் போட்டி போட்டி சாப்பிடுவீங்களா? நீ எது சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்க. அது சிக்கன், அது சிக்கன் குழம்பு போட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. சில இடத்துல போட்டி சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மைலாம் வரும், அதெல்லாம் இல்லை, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் சிக்கன் சுக்கா அவரே வேறு லெவல் சொல்லிட்டாரு. நல்லா சுக்காவாக இருக்குது, நல்லா ஆத்தன்டிக் மசாலா, அந்த சுக்கா ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ சிக்கன் சுக்கா சாப்பிட்றதுனால பார்த்து மட்டன் சுக்கா பீசஸ்லாம் சூப்பராக இருக்குது.
மசாலையோட ஒரு மட்டன் மசாலா. உங்கள்கிட்ட மசாலா எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கு. ஆட்டோமேட் ஃப்ளேவர் சூப்பராக பார்த்துருக்காங்க. இது வந்து பஞ்சாபி சிக்கன், நல்லா மேலே சசிமி சீட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே டிராகன் சிக்கன் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருக்கோம். ட்ராகன் சிக்கன் வந்து கொஞ்சம் சைனீஸ் ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இந்தியன் ஃப்ளேவர் தான். அது மேலே வந்து சசிமி சீட் போட்டு பண்ணியிருக்காங்க. போன்லெஸ் பீஸ் அப்படியே டிராகன் சிக்கன்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் சேம் கட்டிங் அதெல்லாம் அதிகமாக தான். சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருச்சேன். அடுத்து மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு. இதுவுமே மட்டன் குழம்பு சொல்ல மாதிரிலாம் நல்லா திக்காக வச்சுருக்காங்க. இதுவும் சுக்கான்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா கரண்டி கிடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர், இதுவும் சூப்பர். ஓகே, அடுத்து ஸ்பெஷல் சில்லி சிக்கன். ஸோ ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ என்ன இதில் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க அண்ட் கொடமளகா போட்டிருக்காங்க. இது அநேகமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சைனீஸ் டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது சாப்பிடும்போது ஒரு சைனீஸ் ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அமேசிங், செம்ம டேஸ்ட். அண்ட் லாஸ்ட்டாக ரேடி குண்டா. ரேடி லாஸ்ட் கிடையாது. இதுக்கப்புறம் பரோட்டா சிக்கன் குழம்புலாம் இருக்குது. பட் சைட் டிஷில் லாஸ்ட் ஒன் சிக்கன் ரேடி குண்டா. அநேகமாக அது ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் ரேடி குண்டா ஸ்பைஸியாக வராது. அந்தளவுக்கு ஸ்பைசி இல்லை. பட் சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்லாம் நிறைய தெரியுது. நிறைய பச்சை மிளகா போட்டுருக்காங்க. சாப்பிடும்போது காரம் இல்லை. உள்ள இருக்க பச்சை மிளகா பரி எனக்கு வயல் மாட்டிச்சு. உங்க மாட்டிச்சு. அண்ட் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து மட்டன் பிரியாணி. ஸோ பிரியாணி மட்டும் மதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு? இது ஒரு ஆத்தட்டிக் அந்த சீரக சம்பா ஸ்டைல் ஆஃப் பிரியாணி தான். சாப்பிடும் போதே இது ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இப்போ சாப்பிடும் போது இந்த சிக்கன் பிரியாணிக்குமே மட்டன் பிரியாணிக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். உனக்கு எப்படி இருக்கா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் சிக்கன் நம்பர் தான் லாஸ்ட்டாக இதை மிஸ் பண்ணிக்கோம். ஸோ அவ்வளோ இழுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா ஆட் பண்ணேன். நல்லா சாஃப்டாக இருக்கு. சிக்கன் நம்பர்லாம் அந்த ஸ்டைலுக்காக சொல்லியிருக்காங்க. பட் டேஸ்ட் வைஸ்லாம் நான் ஒரு சிக்கன் 65 பண்ணுற அந்த ஒரு டேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அது நல்லா இருக்கு. சரி, உனக்கு இங்கே சாப்பிட்றது எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இது என்னது? பஞ்சாபி இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அவங்க பஞ்சாபி சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அவங்க ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஓவராலாக எது நல்லா இருக்கு எப்படி இருந்தத நான் நானும் எல்லாரும் செம்ம கட்டு கட்டிட்டு வந்துட்டோம். அண்ட் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. உனக்கு எதிராக பிடிச்சிருந்தது? பஞ்சாபி சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பஞ்சாபி சிக்கன் நல்ல சாஃப்டாக இருந்ததுல, சூப்பராக இருந்ததுல. அண்ட் அது தவிர வேறு என்ன பிடிச்சிருந்தது? ப்ரான் ஃப்ரை. ஆ, கண்டிப்பாக இல்லைன்னு சொன்ன மாதிரி ப்ரானும் சூப்பராக இருந்தது. சைஸ் எல்லாம் நல்ல பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல சீ ஃபுட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வேறு என்னடா பிடிச்சிருந்தது? ஆட்டுக்கடல். ஆட்டுக்கடல் நீ நல்லா மொச்சு மொச்சுன்னு சாப்பிடும் போதே தெரியும் உனக்கு ஆட்டுக்கடல் பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ ஆட்டுக்கடலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நைனா பிரியாணி கடை, நீங்கள் சிவகாசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு உதயா ஸ்பீட் பெயிண்டிங்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதில் ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக பெயிண்ட் பண்ணுறோம். அது தவிர ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் பெயிண்டிங்கும் பண்ணுறோம். ஜஸ்ட் 500 ரூபீஸில் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் கிஃப்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வி கேட்ச் யூ இன் அனதர் சூப்பர் வீடியோ. யூ வி 360.
பை.